ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருங்க இது லைவ் ஸ்ட்ரீம்ல நடந்து முடிஞ்ச விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது பெண்கள் அணியில இருக்கிற எல்லாருமே கார்டன் ஏரியால உட்காந்து இந்த வாரம் ஆண்கள் அணிக்கு யாரை அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்வு பண்ணியிருக்காங்க இதுல மஞ்சரி வந்து ஆனந்தி இந்த வாரம் ஆண்கள் வீட்டுக்கு போனா நல்லா இருக்கும் அதாவது பெண்கள் அணியை வழிநடத்துறதே ஆனந்தி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது அதை உடைக்கணும் அப்படின்னா இந்த வாரம் நம்ம வந்து ஆனந்தி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொல்றாங்க இது யார் சொன்னது அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும் போன வாரம் வந்து சுனிதா இந்த முடிவு எடுத்திருப்பாங்க ஜாக்லின் தான் பெண்களை வழி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதனால இந்த வாரம் ஜாக்லின் அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி சுனிதா சொல்லிருப்பாங்க இந்த இடத்துல அதே கருத்தை ஆனந்திக்கு எதிராக மஞ்சரி வைக்கிறாங்க அன்சிதாவை பொறுத்த அளவுல ரியா போனா நல்லா இருக்கும் அப்படிங்க அவங்க சொல்றாங்க சாச்சனாவும் ரியாவோட தான் சொல்றாங்க அந்த இடத்துல ரியா என்ன சொல்றாங்க அப்படின்னு என்னை பொறுத்தளவுல இந்த வாரம் வந்து எனக்கு ரொம்பவே குரூசியலான வாரம் கடுமையான வாரம் நான் இந்த வாட்டி போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க தர்ஷிகா வந்து பிரியாவோட மண்டையை கழுவிட்டு இருக்காங்க இல்லப்பா நீ அங்க போனா உனக்கு ரொம்பவே ஸ்கோப் கிடைக்கும் அதனால நீ ஆண்கள் அணிக்கு போறதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த இது இதுவரைய போல ஆமாங்க பெண்கள் அணியை பொறுத்த அளவுல தர்ஷிகா இதுவரையே ஆண்கள் அணிக்கு போல அன்ஷிதா போல ஆனந்தி போல இவங்க மூணு பேருமே இன்னும் ஆண்கள் இன்னைக்கு போகாம இருக்கிற ஆட்கள் தான் இவங்களை பொறுத்த அளவுல ரியா உனக்கு வாய்ப்பு நிறைய கிடக்கும் நீ அங்க போ அப்படிங்கிற மாதிரி மண்டை கழுவிட்டு இருக்காங்க அடுத்ததான் மஞ்சரிங்க மஞ்சரியை பொறுத்தளவுல ரியா உனக்கு நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க உடனே அன்ஷிதா வந்து யாரும் யார் மண்டையும் கழுவல பெண்கள் அணிக்காக விளையாடுறதுக்காக தான் ஆண்கள் அணிக்கு ரியாவை போக சொல்றான் அப்படிங்க அவங்க கோபமா பேசுறாங்க அதுக்கும் மஞ்சரி வந்து தரமான பதிலடி கொடுக்கறாங்க அதாவது நாலு வாரமா கேம் ஆடிக்கிட்டு இருந்த ஜாக்லினே இந்த வாரம் ஆண்கள் அணிக்கு போய் காணாம போயிட்டாங்க அப்போ வயல்காடா வந்து வந்திருக்கிற ரியாவுக்கு அங்க வாய்ப்பு கிடைக்குமா அவங்களுக்கு எப்படி ஸ்கோப் இருக்கும் சொல்றீங்க அப்படிங்க கேள்வி எழுப்புறாங்க இதோட இந்த பரம முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் அதாவது பெண்கள் அணியை பொறுத்தளவுல இன்னும் யார ஸ்வாப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எட்டப்படல அப்படின்னு சொல்லலாம் அவங்கள பொறுத்த அளவுல ஆனந்தியா அனுப்பலாம் இல்லனா ரியாவை அனுப்பலாம் இல்லனா வர்ஷினி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிருக்காங்க யார அனுப்ப போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பாக்கலாம் என்னதான் இருந்தாலும் ஜாக்ல ஜாக்கிலின் பொறுத்தளவுல செமகே மாடுறாங்கல்லங்க வேற லெவல்ல நல்ல வேஷம் நாடகம் வேற லெவல போட்டுட்டு இருக்காங்க ஆமாங்க நேற்றுக்கான எபிசோட்ல நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க வாஷ் பேஷன்ல துப்ப கூடாது அப்படிங்கறத கூட சொல்லி கொடுத்து வளர்க்கிற சூழல்ல அவங்க வளரலையாம் ஏமா உனக்கு என்ன அஞ்சு வயசு ஆகுது ஏழு கழுது வயசு ஆச்சு இல்ல அவங்க சொல்லி கொடுக்காட்டி என்ன பத்து வருஷம் விஜய் டிவிலயே வேலை பார்த்திருக்கே விஜய் டிவி எப்படி ஷோ ஹவுஸ் பண்ணிட்டு நின்ன இடத்துல துப்பிடுவியோ நான் பண்ணது தப்புதான் சொல்லி அந்த இடத்துல அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் அதுக்கு எவ்வளவு சிம்பத்திய கிரியேட் பண்ணது இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதே நேரத்துல விஜய் டிவியுமே ஜாக்லின் செமையா சொம்பு தூக்குறீங்களா வேற லெவல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தப்பு பண்ண விஷயால கண்டிக்கல தப்பே பண்ணாத சத்தியாவை போட்டு பழந்துகிட்டு இருக்காங்க ஆக மொத்தத்துல இந்த சீசனோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையே கெடுத்துருவானு அப்படின்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த சீசனை பத்தி நீங்க என்னங்க நினைக்கிறீங்க அதுலயும் குறிப்பா இந்த ஜாக்லின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்